திருப்பதி திருமலையில் வரும் ஜனவரி 2 முதல் 11 வரை 10 நாட்களுக்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ஒவ்வொரு நாளுக்கும் 50,000 வீதம், மொத்தமாக 10 நாட்களுக்கும் சேர்த்து 500,000 இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் வரும் ஜனவரி 1 முதல் கீழ்த்திருப்பதியில் அமைக்கப்படும் நேரடி டிக்கெட் புக்கிங் கவுண்டரில் 50,000 டிக்கெட்டுகளும் தீரும் வரை 24 மணி நேரமும் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இலவச தரிசன டிக்கெட்டுகள் மட்டுமல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 25,000 டிக்கெட்டுகள் வீதம், மொத்தமாக 10 நாட்களுக்கும் சேர்த்து 250,000 டிக்கெட்டுகள் ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் புக்கிங் மூலமும் வழங்கப்பட உள்ளன. 500,000 இலவச தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் ₹250,000 சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் என மொத்தமாக 750,000 டிக்கெட்டுகள் வைகுண்ட ஏகாதசியின் 10 நாட்களுக்கும் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசி நடைபெறும் 10 நாட்களும் பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் மேல் திருப்பதியான திருமலைக்கு வரலாம் என்றும், ஆனால் தரிசனத்திற்கு டிக்கெட் இருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலையில் கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிலும் 10 நாட்களும் வைகுண்ட துவாரம் என அழைக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசியின் 10 நாட்களுக்குமான ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் தேதி மற்றும் ஜனவரி மாதத்தின் மற்ற அனைத்து நாட்களுக்குமான ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திருப்பதி திருமலையில் தரிசனத்திற்காக இரவு முழுவதும் காத்திருக்கும் பொதுவான பக்தர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் இன்று டிசம்பர் 1 முதல் விஐபி பிரேக் தரிசனம் வழங்கும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டு காலை 7:30 முதல் 8 மணிக்கிடையே தொடங்க உள்ளது. திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலின் மூலவர் சிலை அமைந்துள்ள ஆனந்த நிலையம் என அழைக்கப்படும் தங்க கோபுரத்திற்கு தங்க முலாம் பூசும் பணிகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்றும், அதற்கான பாலாலயம் பிப்ரவரி 23 நடத்தப்படும் எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலின் தங்க கோபுரத்திற்கு கடைசியாக 1957-58 தங்க முலாம் பூசப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் தங்க முலாம் பூசப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தங்க முலாம் பூசும் பணிகளுக்காக நன்கொடையாளர்களின் நன்கொடை மட்டுமல்லாமல் பொதுவான பக்தர்கள் வழங்கும் தங்கமும் பயன்படுத்தப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கோபுரத்திற்கு தங்க முலாம் பூசும் பணிகள் நடைபெறும் போது பக்தர்களுக்கு தரிசனம் வழங்கப்படுவது நிறுத்தப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. திருமலையில் உள்ள 2வது மலைப்பாதையில் பாதுகாப்பு சுவர் கட்ட 9,05,00,000 ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும், அளிப்பிரியில் ஆன்மீக பூங்கா அமைப்பதற்கான வடிவமைப்புகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன் முதல் கட்ட பணிகளுக்கு டெண்டர் கோரப்படும் எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருமலையில் உள்ள பாலாஜி நகர் மேம்பாட்டு பணிகளுக்கு 3,70,00,000 ரூபாயும், திருமலை ஸ்ரீ பத்மாவதி ஓய்வு இல்லத்தில் தங்கும் அறைகளை நவீனப்படுத்தும் பணிகளுக்கு 3,80,00,000 ரூபாயும், நந்தகம் ஓய்வு இல்லத்திற்கு 2,95,00,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.